அதோ அண்ணனே வந்துட்டாரே. அடே டே 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 வாங்க 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 வாங்க. நாங்க உங்களை தேடிட்டு உங்க வீட்டுக்கு அங்க போறா, நீங்க இங்க வந்துட்டீங்களா? தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னானா? எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டோம், அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுல கூட பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பணக்கார வீட்டு சம்பந்தம்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? அடே என்னங்க பணம், இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். அது போயிருங்க. ஆனா அந்த வம்சாவளி பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதானே முக்கியம். அந்த வகையில பார்த்தா உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு வகையில சரிதான். என்ன மகனே? கரெக்ட். அப்ப கோபாலகிருஷ்ணன் கூட்டிட்டு போலாங்களா? எதுக்கு? நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து செட்டப் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம்ல. நீங்க புறப்படுங்க. அப்ப நாங்க புறப்படுறோம். அடடே இருங்க இருங்க, வண்டியில போய் இறங்கிங்க. எதுக்கு வண்டி? அவங்க காலன் நொண்டியா? நடந்தே போட்டு நீங்க புறப்படுங்க. கோபாலகிருஷ்ணன். ஓ கோபாலா. கிருஷ்ணா. அப்பா ஒரு பேர்ல இத்தனை சேஞ்சாடா சாமி. வந்துட்டீங்க. நான் கோவிலுக்கு போகணும். இன்று முதல் இந்த டிரைவர் பெரிய இடத்து மாப்பிளை. சரி சரி, இப்ப எங்க போனோம்? எங்கேயும் வேண்டாம், ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே தான் வர சொன்னேன். என்ன பேசுறது? நமக்குள்ள பேசுறதுக்கு எவ்வளவு மேட்டர் இருக்கு. கல்யாணத்துக்கு உங்களுக்கு எந்த கலர்ல கோட் எடுக்கணும், எனக்கு எந்த கலர்ல சாரி எடுக்கணும், எல்லாத்தையும் விட நம்ம ரெண்டு பேரும் எங்க ஹனிமூன் போக போறோம், இப்படி எவ்வளவு விஷயம் இருக்கு. ஹனிமூனா? நாம எதுக்கு ஹனிமூன் போறோம்? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்த நாம தானே ஹனிமூன் போனோம். ஏறு கொண்டு வாடா வெங்கட்ரமணா, கோபாலகிருஷ்ணா, கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. என்ன கோவிந்தா போட்டுக்கிட்டு வரீங்க? செத்ததுக்கு பின்னால போடுற கோவிந்தா, எனக்கு மேட்டர் முன்னாரியா தெரிஞ்சு போச்சு, அதனால போடுறேன் கோவிந்தா. கோவிந்தா பெரியவ அவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கான், சின்னவ இவன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நடக்க போறது இப்ப ரெண்டு கல்யாணம், ரெண்டு பொண்ணுங்களை சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால முடியாது. பாட்டி உனக்கு அந்த நேரம் பேர் இருக்கா? இங்க பாரு கோவிந்தா, நீ ரெண்டு பொண்ணுகளை ரூட் விட்ட மேட்டர் அவர்களுக்கு தெரிஞ்சது. என்ன இனிமே நாங்க இந்த போன லட்சுமியோட தான் போவேன். அடிவாங்காம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய கோவிந்தா. சும்மா இருக்க ஃப்ரெண்ட், இதுவரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல, சும்மா நடிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாண பேச்சு எடுத்து விட்ட பிறகுதான் நான் லட்சுமியை விரும்ப ஆரம்பிச்சேன். இப்ப மனசு பூரா அவதா, எனக்கு அவ இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை. நான் பிரியாவை லவ் பண்ணலங்கிற விஷயத்த அவ முன்னாடி போய் சொல்லத்தான் போறேன். அப்ப லவ் லெட்டர் எதுக்கு கொடுத்தேன்னு கேட்பாங்க கோவிந்தா. நீ தான் கொடுக்க சொன்னே சொல்லுவேன். என்னது? நீ தானே ரெண்டு பேருக்கும் கார்பன் காப்பி வச்சு மாறி மாறி லவ் லெட்டர் கொடுக்க சொன்ன. ஐயோ முட்டிச்சு போய் பேசுவாங்க கோவிந்தா. யார் என்னோட? என்னோட? எனக்கு என்னையே கோவிந்தா போற வச்சியா? கோவிந்தா கோவிந்தா இங்க பாரு, உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து லவ் பண்ண சொன்னது, பாபா பிரதர்ஸ்ல சேர்ந்து ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய போஸ்டுக்கு எல்லாம் வரவேன்னு பார்த்தோம் கோவிந்தா. இப்ப எனக்கு என்னையே செல்ஃப் கோவிந்தா போட வச்சிட்டியா கோவிந்தா? கோவிந்தா கோவிந்தா,
நீ வாயை திறக்காம இரு கோவிந்தா, கோவிந்தா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கோவிந்தா. கேட்டியா அவங்க கோவிந்தா மேட்ரு? இதை இப்படியே போய் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதான். இது அறகுறையா சொன்னா உங்க மாமனுங்க நமக்கு கோவிந்தா போட்டுருவானுங்க. அப்படின்னா என்ன பண்றது? ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு அவன் வாயாலே சொல்லுவப்பா. ஐயோ அடிக்காதீங்க, ஐயோ ஐயோ. என்னையா படுத்தா நிம்மதியா தூங்கிட்டு இருந்த, நீ வர கோவிந்தா மேட்ரு அது இதுன்னு பயமுறுத்தி விட்ட. இப்ப கண்ணு முடின காதில் அந்த சத்தம் மட்டும் தான் வருது. கோவிந்தா கோவிந்தா என்னமா பண்றது? நம்மளும் கொஞ்சம் விளையாட்டா விளையாண்டுருக்கோம். பிச்சைக்கார நாயே, ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ரெண்டு பொண்ணு கேக்குதா? என்னடா திரு திருன்னு முடிக்கிற? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றா. ஏய் எங்கட ஜாஸ்தி வச்சுக்காதே, அப்புறம் என்னடா பண்ணுவ? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றா, அதையும் சத்தமா சொல்றா வேலைக்கார நாயே. எனக்கு பயமா? நான் எப்போ சொல்ல, யார்கிட்ட சொல்ல, எங்கேயும் சொல்லுவேண்டா. இந்த நாய் யாரு? இதுக்கே நீ பதில் சொல்ற? அண்ணே நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க. இது அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள பிரச்சனை. டேய் நீ பிரியா லட்சுமி ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்றது உண்மையா இல்லையா? உண்மைதான்டா. லட்சுமியும் பிரியாவும் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கிடைக்குதோ அவங்களை எல்லாம் நம்ம அத்தி மாத்தி மாத்தி காதலிப்பேன்டா. புளியறானுங்கடா புளியறானுங்கடா. காதலிப்படா காதலிப்ப, ஆனா ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்க போற? லட்சுமியவா பிரியாவியா? தைரியமானவனா இருந்தா அத சத்தமா சொல்றா. சத்தமா சொல்றேன்டா. லட்சுமி பிரியா ரெண்டு பேர் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன், அது ஏன் இஷ்டம்? அத கேக்குறதுக்கு நீ யாரா நாயே? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? உன்ன மாதிரி உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்றவன் நான் இல்லடா. என்னோட ரெண்டு மாமன்களையும் நான் தெய்வமா மதிக்கிறேன். என்னுடைய பூஜை அறையில சாமி படங்களுக்கு பதிலா அவங்க ரெண்டு பேருடைய போட்டோவை தான் மாட்டி வச்சு தரும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னோட ரெண்டு மாமன்களுக்கு யாராவது துரோகம் பண்ண நினைச்சீங்க, அது என் உயிர் உள்ள வரைக்கும் நடக்காது. கிருஷ்ணா அவர் ரொம்ப பேசுறான்ப்பா. வெள்ள போட நாயே. ஸ்டாப். இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்டா அப்புறமா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. அந்த ரூல்ஸ புடிப்பா. என்னடா இதை வச்சு கலடா பண்ணிட்டு இருக்க? இந்த பக்கம் வரக்கூடாது சொல்லிருக்கல. கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க மாமா. உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரகசியத்தை புடிச்சு வந்திருக்கேன் தெரியுமா? இதோ போட்டு காட்டுறேன், அதை கொஞ்சம் கேளுங்க மாமா. என்ன ரகசியம்? ரகசியம் இல்ல புண்ணாக்கும் இல்ல, போடாதீங்க மாமா. உங்க ரெண்டு பேர் காலில் வாங்க விழுறேன், தயவு செய்து கேளுங்க. இதை நீங்க கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்குமே புரியும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, எடுத்து சொல்லுங்க மாமா, கேட்டு சொல்லுங்க மாமா. சரி போடு தொலை. இந்த கேளுங்க. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, மனிதன் தானா இல்லை நீதான் ஒரு நிமிஷம் மாமா, தயவு செய்து மாமா அவசரப்படாதீங்க மாமா, ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. இப்ப சரியா போச்சு, இப்ப கேளுங்க. எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா, பக்கத்து இழுக்காதே அபிராதி வீரனடா. தூங்க போறவங்களை எழுப்பி மோதாதீங்க, பாட்டு போற போறவங்க. ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம். ஐயோ டேய் இப்ப போடு மாமா. சும்மா அடிக்காதீங்க மாமா, இப்ப நீங்க அடிச்சு அடிச்சுதான் என்ன உண்மையா பேசலாம் பண்ணிட்டீங்க நீங்க. இத பாருங்க, இது வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இந்த நாயால நடந்திருக்கலாம், ஆனா இதுக்கு மேல இதுல தப்பு நடக்க சான்ஸே கிடையாது. சும்மா முறைச்செல்லாம் பாக்காதீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கையில நீட்டாதீங்க. இத நீங்க கேட்டாதான் உங்க ரெண்டு பேர் பத்தி என் மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். கேளுங்க மாமா. போடுறேன் போடுறேன். எனக்கே அல்வா குடுத்தியடாங்கவியா? நான் போ. ஹலோ முதலாளி, தியாகராஜன் பேசுறேன். நாளை காலையில மாப்பிளையும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு வராங்க. அவங்கள வரவேண்டான்னு சொல்லிட்டு. வரவேண்டாமா? என்னாச்சு முதலாளி? லட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஐயோ என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க? அவங்க இதுக்காகவே பப்பால இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்களே. நீ விஷயத்த பொறுமையா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிரு சரியா?
போன் யார் பண்ணாங்கன்னு? கல்யாண புரோக்கர் பண்ண. அப்படியா, என்ன சொன்னீங்க? அது வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டாமா? அப்ப லட்சுமியோட கல்யாண விஷயம்? அண்ணே, நாளையில இருந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா? அது இல்லண்ணே, ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணா அது அது சரியில்லைண்ணே. அதனால என்ன, முதல்ல இவ கல்யாணத்தை நடத்தி முடிப்போம், அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அதையும் நடத்தி முடிச்சிருவோம். என்ன, முத்தம் கொடுக்குற வேலையெல்லாம் முடிஞ்சச்சா? வந்து படுங்க, மத்தவங்க எல்லாம் தூங்க வேண்டாமா? இவ்வளவு ருத்தி, அவளுக்கு நம்மள பார்த்தா பொறாம என்ன? இங்க பாருடி, பிறந்ததுல இருந்து ஒரே பாயில படுத்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னாவே வளர்ந்தவங்கடி நாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரிஞ்சு படுக்க ஆரம்பிச்சோம். எங்க இருந்தாலும் எங்க படுத்தாலும் இந்த முத்தம் கொடுக்குற பழக்கம் மட்டும் எங்களை விட்டு போகாது. அது நீ இல்ல, அந்த ஆண்டவனே சொன்னாலும் இந்த பழக்கத்தை நாங்க மாத்திக்க மாட்டோம். போகும்போது யார் ஏதா அண்டிட்டு போறாங்க இல்ல தம்பி? தம்பி, கல்யாண வேலைகளை யார் எதை செய்யறது நமக்குள்ள பிரிச்சுக்குவோம். இல்லைன்னா ஒரே ஆளுக்கு ரெண்டு பேரும் அட்வான்ஸ் கொடுத்துட போறோம். பாத்தியாடி எங்க அண்ணன், அவரோட பொண்ணு கல்யாணத்தை கூட நிறுத்திட்டு நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்த நினைக்கிறாரே, அவர் அண்ணன் இல்லடி, அப்பா. ரமூட்டி, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடாயிருக்கு, பந்தல் வேலையெல்லாம் அமக்கலமா இருக்கணும். இந்த ஊர்லயே ஒரு பயலும் அந்த மாதிரி பந்தல் போட்டுருக்க கூடாது. ஆமா, பந்தல் எங்க போன தெரியுமில்ல? ஜமீன் வீட்டுலங்க, சின்னவர் அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஓ, அதுக்குள்ள சின்னவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கா? ஓ, பந்தலுக்குள்ள துணி அலங்காரம் பண்றீங்க பாரு, அது ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்புறம் சுத்தி பார்டர் கட்டுறீங்க பாரு, அது மட்டும் ரத்த கலர்ல இருக்கு. என்னங்க, பச்சை கலர் தான் நல்லா இருக்கும். மாப்பிள்ளைக்கு ரத்த கலர் தான் பிடிக்கும், நீ என்ன கலர் மாத்திர சொல்றது செய்யா? சரி சரி, யாருக்கு என்ன கலர் பிடிக்குதோ பாக்குறதுக்கு அமக்கலமா இருக்கணும். ஏன்னா என் பொண்ணு கல்யாணம் ஆச்சே. உங்க பொண்ணுக்கா? என் பொண்ணுக்கு தாயா, எத்தனை தடவை சொல்றது? சின்னவர் அவர் பொண்ணுக்கு, சின்னவர் பொண்ணு பெரியவர் பொண்ணு மாதிரி, பெரியவர் பொண்ணு சின்னவர் பொண்ணு மாதிரி, அவங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். நீ என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற சொல்லு செய்யா. ஐயா, நீங்க போங்க, கார்ல இருங்க. பிரஸ்காரங்க எல்லாம் போகணும், பந்தல்காரங்க எல்லாம் பேசிட்டு. ஏய், இந்த பாடைக்கு மூங்கில் கொடுக்கறதெல்லாம் நீங்க தானே? நான் தாங்க. எக்ஸ்ட்ரா ரெண்டு செட்டு தயார் பண்ணி வைங்க. சரிங்க. கோவிந்தா போடும்போது கிரிப்பா இருக்கணும். இது எப்படி இருக்கு? அதாவது இது நல்லா இருக்குல்ல? அதே இது பிரியா. இது சிம்பிளா இருந்தாலே எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இல்ல என்ன, காலையில போயிட்டு இப்பதான் வர்றீங்க, இன்னைக்கு என்ன வேலை முடிச்சீங்க? என்னத்த முடிக்கிறது, பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் எங்க போனாலும் இப்பதான் தம்பி வந்துட்டு போறாரு, தம்பி வந்துட்டு போறாருன்றா. என்ன, ஒரு வேலையை செய்ய விட மாட்டியா? அண்ணே, இது நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் நல்ல காரியம், அது நல்லா நடத்த வேண்டாமா? அது சரி, அது சரி. இது எப்படி இருக்கு? ஐயோ, அது ஓல்ட் ஸ்டைலுக்கா? இது நல்லா இருக்குல்ல? ஓல்ட் ஸ்டைல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதான் இதான். கல்யாண பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுங்க. சரி, அந்த காலத்துல என் கல்யாணத்துக்கு அண்ணன் தான் பத்திரிக்கை எடுத்து கொடுத்தாரு, அவர் கல்யாணத்துக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி இவ கல்யாணத்துக்கு அவ எடுக்கட்டும், அவ கல்யாணத்துக்கு இவ எடுக்கட்டும். ஆடா, அது அந்த காலம் தம்பி, இப்ப எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும். உன்னோட விருப்பம் இருக்கட்டும் குமாரகிருஷ்ணா. சரி, போயிட்டு வரேன். ஏய், உனக்கு விருப்பப்பட்டதை பார்த்து எடுறா. அது வந்துங்க, லட்சுமியோட இஷ்டப்படி எடுத்தா பிரியா மனசு கஷ்டப்படும், பிரியாவோட இஷ்டப்படி எடுத்தா லட்சுமி மனசு கஷ்டப்படும். அவங்க ரெண்டு பேரோட இஷ்டப்படி எடுத்தா மத்த எல்லாரும் மனசும் கஷ்டப்படும். அப்படி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தியும் படுத்தாமலும் இருக்கணும்னா இங்க ஒருத்தரோட மனசு கஷ்டப்பட்டும் படாமலும், அதாவதுங்க கன்ஃபார்மா நம்ம ரெண்டு கார்டு அடிச்சே தீரணுங்க. எதுக்கு ரெண்டு கார்டு? இதே இங்கிலீஷ்ல ஒண்ணு, ஹிந்தியில ஒண்ணு, எது தமிழ்ல ஒண்ணு. அண்ணே, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அது படிக்கட்டும், தமிழ் தெரிஞ்சவங்க இது படிக்கட்டும். எப்படி கேட்ச் பண்ணாரு பாருங்க, என்ன லபகன கவுனாரு பாருங்க. அவருக்கு புரியுது, ஒரு இரவு இவருக்கு புரிய மாட்டேங்குது. டமாஸ், சும்மா டமாஸ். எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும். பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்ல, நாளைக்கு அவங்க பத்திரிக்கை அடிக்க போறாங்க. அதுல எந்த பேரை போடுறது, லட்சுமின்னு போடுறதா பிரியான்னு போடுறதா? இப்படி செய், ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி லட்சுமி பிரியாணி அடிச்சிரு. என்ன பார்த்தா கேனேனா தெரியுது அவனுக்கு. அதுல என்னடி டவுட்டு, இந்த வீட்டுக்கு நீ டிரைவரா வரும்போதே தெரியல, கெக்கேரியன் நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குது. நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாது, என் பக்கத்துல லட்சுமி இருக்கணும். அது ரொம்ப சிம்பிள்மா, அதாங்க நிக்கிது கூட்டம் நிப்பாடிக்க. அது இல்ல, பத்திரிக்கை அடிக்கும் போது என் பேருக்கு பக்கத்துல லட்சுமி பேரு தான் இருக்கணும். ஐயோ,
எப்படி பார்த்தாலும் இந்த கோவிந்தா கணக்கு மிஸ் ஆக மாட்டேங்குது. பொறியறைக்கு ரேஞ்சுக்கு தானே இருக்குது. கோவிந்தா ஒரே வழிதான் இருக்கு. என்னது? நேரா பிரியா கிட்ட போறேன். நான் லட்சுமி தான் விரும்புறேன்னு மேட்டர் ஓபன் பண்ணிட்டு வேற வழியில கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எனக்கு கொஞ்சம் தனியா பேசுறேன். படுக்க போறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு வாட்டி அதெல்லாம் கல்யாணத்து அப்புறம் பேசிக்கலாம். போய் பாருங்க. இன்னொரு விஷயம், நமது காதல் Thank you.